ஆத்மாக்கு நாம் யாவரும் அனைவருக்கும் தெய்வம் தந்தையா. என்னாலும் அவன் ஞாபகம் இதுதானே நமது அதிராஜ யோகம். இதுதானே நமது அதிராஜ யோகம். ஆத்மாக்கு நாம் யாவரும் அனைவருக்கும் தெய்வம் தந்தையா. பின்னால் தருகிறது ஆத்மா அபிமானி உணர்வு முன்னால் கொண்டு செல்கிறது. கேள்வி: சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஆத்மாவுக்கும் மற்றும் தாமதமாக வரக்கூடிய ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பதில் சொல்றாங்க, ஆரம்பத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சுகத்திற்கான விருப்பம் வைப்பார்கள். ஏனெனில் சத்தியுகத்தில் ஆதி சனாதன தர்மம் மிகுந்த சுகம் கொடுக்கக்கூடியதாகும். தாமதமாக வரக்கூடிய ஆத்மா சுகத்தை கேட்கவே மாட்டார்கள். அவர்கள் அமைதி அமைதி என்று கேட்பார்கள். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து சுகம் மற்றும் அமைதிக்கான ஆஸ்தி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கிடைக்கிறது. ஓம் சாந்தி. பகவானுடைய மகா வாக்கியம். எப்போது பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறதோ அப்போது குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் புத்தியில் வருவதில்லை, புத்தியில் ஷிவ் பாபா தான் வருகிறார். முக்கியமான விஷயமே தந்தையின் அறிமுகம் கொடுப்பது. ஏனெனில் தந்தையிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. நாங்கள் ஷிவ் பாபாவை பின்பற்றுபவர்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். நாம் ஷிவ் பாபாவின் குழந்தைகள். எப்போதும் தன்னை குழந்தையாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் தந்தை, ஆசிரியர் மற்றும் குருவாக இருக்கின்றார் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களிலும் கூட நிறைய பேர் மறந்துவிடுகிறார்கள். இது நினைவில் இருந்தாலும் ஆகா சௌபாகியம் ஆகும். பாபாவை மறந்து விடுகிறார்கள். பிறகு லௌகிக தேக உறவினர்கள் நினைவுக்கு வருவார்கள். உண்மையில் உங்களுடைய புத்தியில் இருந்து மற்ற அனைத்தும் நீங்கிவிட வேண்டும். ஒரு தந்தை மட்டும் நினைவில் இருக்க வேண்டும். நீங்கள் தான் தாயும் தந்தையும் என்று சொல்கிறீர்கள். வேறு யாராவது நினைவுக்கு வந்தால் சத்கதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. தேக அபிமானத்தில் இருந்தால் துர்கதி தான் ஏற்படும். ஆத்ம அபிமானியாக இருந்தால் சத்கதி ஏற்படுகிறது. சில நேரம் கீழே, சில நேரம் மேலே இறங்கியபடி இருக்கிறார்கள். சில நேரம் முன்னால் செல்கின்றன, சில நேரம் பின்னால் நின்று விடுகிறார்கள். நிறைய பேர் தேக அபிமானத்தில் வருகிறார்கள். ஆக பாபா எப்போதும் சொல்கின்றார், சாட்டு வைத்தீர்கள் என்றால் நாம் முன்னால் சென்று கொண்டிருக்கிறோமா அல்லது பின்னடைந்து கொண்டிருக்கிறோமா என்று தெரிய வரும். அனைத்தும் நினைவின் ஆதாரத்தில் இருக்கிறது. மேலே கீழே சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். குழந்தைகள் போக போக சோர்ந்து விடுகிறார்கள். பிறகு புலம்புகிறார்கள், பாபா இப்படி ஆகிறது, நினைவு மறந்து போகிறது,
தேக அபிமானத்தில் வருவதால் தான் பின்னால் நின்று விடுகிறார்கள். எனினும் பாவம் செய்கிறார்கள். நினைவின் ஆதாரத்தில் அனைத்தும் உள்ளது. நினைவின் மூலம் ஆயுள் அதிகரிக்கிறது. ஆகையால் நினைவின் யோகம் என்ற வார்த்தை புகழ் பெற்றது. ஞானம் மிக எளிய பாடமாகும். நிறைய பேருக்கு ஞானமும் இருப்பதில்லை, ஆக யோகமும் இருப்பதில்லை. இதன் மூலம் நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது. நிறைய பேர் உழைப்பதே இல்லை, படிப்பில் வரிசைக்கரமாக இருக்கவே செய்கிறார்கள். இவர் எவ்வளவு மற்றும் யாருடைய சேவை செய்கிறார் என்பது படிப்பின் மூலம் புரிய வைக்கப்படுகிறது. அனைவருக்கும் ஜீவாபாவின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி ஒரே ஒரு எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. முக்கியமானவர் தாய், தந்தை மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள். இது ஈஸ்வரிய குடும்பமாக இருக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் நாம் ஷிவ் பாபாவின் குழந்தை என்பது இருப்பதில்லை. ஷிவ் பாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி பெற வேண்டும். ஒரு தந்தை தான் நினைவு செய்ய வேண்டும். அவர் கூட நிராகார் ஷிவ் பாபா என்று அறிமுகம் கொடுக்க வேண்டும். அவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை ஆவார். அவரை சர்வவியாபி என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படியானால் அவரிடமிருந்து ஆஸ்தி எப்படி பெற முடியும்? எப்படி தூய்மையாக முடியும்? அப்படியாகவே முடியாது. பாபா அடிக்கடி சொல்கிறார், மன்மனாம் பவ, என்னை நினைவு செய்யுங்கள். இதை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ணரை கூட உண்மையில் அனைவரும் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த மயில் சிறகை அணிந்த கிருஷ்ணர் இங்கே எப்படி வருவார்? அந்த மயில் சிறகை அணிந்த கிருஷ்ணர் இங்கே எப்படி வருவார்? இது மிக உயர்ந்த ஞானமாகும். உயர்ந்த ஞானத்தில் கொஞ்சம் கடினம் இருக்கத்தான் செய்யும். சகஜமான என்ற வார்த்தை கூட இருக்கிறது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவது சகஜமல்லவா? குழந்தைகள் கடினமாக உள்ளது என ஏன் நினைக்கிறார்கள்? ஏனெனில் தந்தையே முடிவதில்லை. பாபா குழந்தைகளுக்கு துக்கதி மற்றும் சத்ததியின் ரகசியத்தை புரிய வைத்துள்ளார். இந்த நேரத்தில் அனைவரும் துக்கதியில் போய்க் கொண்டிருக்கின்றனர். மனிதர்கள் வழி துக்கதி கொண்டு செல்கிறது. இது ஈஸ்வரிய வழியாகும். ஆகையால் பாபா வித்தியாசத்தை புரிய வைக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தான் கேட்க வேண்டும், நான் நரகவாசியா அல்லது சொர்க்கவாசியா? இப்போது சத்தியம் எங்கே இருக்கிறது? ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. சத்தியுகத்தை கூட கற்பனை என்று நினைக்கிறார்கள். அந்த அநேக வழிகள் மூலம் துக்கதி ஏற்படுகிறது. ஒருவருடைய வழியின் மூலம் சத்ததி ஏற்படுகிறது. மனிதர்களை துக்கதிக்கு கொண்டு செல்கிறார்கள். ஒரு ஈஸ்வரன் அனைவருக்கும் சத்ததி கொடுக்கிறார் என்ற இந்த ஸ்லோகம் மிக நன்றாக இருக்கிறது. ஆக நீங்கள் சுபமான வார்த்தை சொல்கிறீர்கள், தந்தையின் மகிமை செய்கிறீர்கள். அவர் அனைவருடைய தந்தை, அனைவருக்கும் சத்திரியை கொடுக்கின்றார். குழந்தைகளுக்கு பாபா மிகவும் புரிய வைக்கின்றார். அதிகாலை ஊர்வலம் செல்லுங்கள், சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை எங்களுக்கு இந்த பதவி கொடுக்கின்றார். இப்போது நரகத்தின் முடிவு வரப்போகிறது என்று சொல்லுங்கள். புரிய வைப்பதில் உழைக்க வேண்டியிருக்கிறது. ஆகாயத்திலிருந்து துண்டு பிரசுரங்களை கீழே போடலாம். நாம் ஒரே ஒரு தந்தையை மகிமை செய்கின்றோம். அவர் தான் அனைவருக்கும் சத்ததி கொடுக்கும் வல்லல் ஆவார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் உங்களுக்கு சத்ததி கொடுக்கின்றேன், பிறகு உங்களுக்கு துக்கதியை கொடுப்பது யார்? அரை கல்பம் சொர்க்கம், பிறகு நரகம். ராவண ராஜ்யம் என்றாலே அசுர ராஜ்யமாகும். தலைகீழான ராவணனுடைய வழி சென்று கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தையாவார். நாம் தந்தையிடமிருந்து உலகத்தின் எஜமானர் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சரீரத்தில் இருந்து மோகம் நீக்கிவிட வேண்டும். கொக்குக்கும் அன்னப்பறவையும் சேர்ந்தே இருந்தால் மோகம் எப்படி நீங்கும்? ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் பார்க்கப்படுகிறது. தன்னுடைய சரீர நிர்வாகத்தை
சுயம் தானே செய்து கொள்ள தைரியம் இருக்கிறது என்றால் பிறகு அதிகமான வலைகளில் போய் ஏன் மாட்டிக்கொள்கிறீர்கள்? வயிறு நிறைய சாப்பிடுவதில்லை, இரண்டு ரொட்டி துண்டி சாப்பிடுங்கள் போதும், எந்த கவலையும் இல்லை. பிறகு கூட தனக்குள் சத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தந்தை தான் நினைவு செய்வேன் என்று. அதன் மூலம் அனைத்து விகர்மங்களும் விநாசமாகும். இதனுடைய அர்த்தம் தொழில் எதுவும் செய்யக்கூடாது என்பதல்ல. தொழில் செய்யவில்லை என்றால் பைசா எங்கிருந்து வரும்? பிச்சை எடுக்கக்கூடாது. இது வீடாகும். ஷிவ் பாபாவின் களஞ்சியத்திலிருந்து சாப்பிடுகிறோம். சேவை செய்யவில்லை என்றால் இலவசமாக சாப்பிடுகிறோம். ஆக பிச்சை எடுப்பது போலவாகும். பிறகு 21 பிறவிகளுக்கு சேவை செய்ய வேண்டியிருக்கும். ராஜா முதல் ஏழை வரை அனைவரும் இங்கே இருக்கிறார்கள், அங்கேயும் இருப்பார்கள். ஆனால் அங்கே சதா சுகமாக இருக்கும், இங்கே சதா துக்கமாக இருக்கிறது. பதவி இருக்கிறது அல்லவா? தந்தையிடமிருந்து முழுமையாக தந்தையிடம் முழுமையான நினைவு வைக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும், மனதிடம் கேட்க வேண்டும், நான் எக்யத்திற்கு எவ்வளவு சேவை செய்கின்றேன். ஈஸ்வரனிடம் அனைத்து கணக்கு வழக்குகளும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் என்ன பதவி கிடைக்கும் என்று சாட்சியாக இருந்து பார்க்கப்படுகிறது. ஸ்ரீமத் படி நடக்காததால் எவ்வளவு குறைந்த பதவி கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களிடம் கண்காட்சியில் பல்வேறு தர்மத்தினர் வருகிறார்கள், அவரிடம் சொல்லுங்கள், எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட சுகம் சாந்தி ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை தான் சாந்தியின் வள்ளலாவார். அவரை சாந்தி தேவா என்று சொல்கிறார்கள். எந்த ஜடச்சித்திரங்களும் சாந்தி கொடுக்க முடியாது. பாபா சொல்கிறார் உங்களுக்கு உங்களுடைய சுய தர்மம் பாபா சொல்கிறார் உங்களுடைய சுய தர்மம் சாந்தியாகும். நீங்கள் சாந்தி தான் செல்ல விரும்புகிறீர்கள். ஷிவ் பாபா சாந்தி கொடுங்கள் என்று சொன்னால் பாபா ஏன் கொடுக்க மாட்டார்? தந்தை குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்க மாட்டாரா என்ன? ஷிவ் பாபா சுகம் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அவரோ சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். ஆக அவர் ஏன் சுகம் கொடுக்க மாட்டார்? அவரை நினைவு செய்வதே இல்லை, அவரிடம் கேட்பதே இல்லை. பிறகு அவர் என்ன கொடுப்பார்? சாந்தி கடல் தந்தை தான் அல்லவா? நீங்கள் சுகத்தை விரும்புகிறீர்கள். பாபா சொல்கிறார் சாந்திக்கு பிறகு சுகத்தில் வர வேண்டும். முதல் முதலில் யார் வருவார்களோ அவர்கள் சுகத்தை அடைவார்கள். தாமதமாக வருபவர்கள் சுகத்தை கேட்கவே மாட்டார்கள், அவர்கள் முக்தி தான் கேட்பார்கள். முதலில் அனைவரும் முக்தியில் போவார்கள், அங்கே துக்கம் இருப்பதே இல்லை. நாம் முக்தி தாமத்திற்கு சென்று பிறகு ஜீவன் முக்தியில் வருவோம் என்று தெரிந்துள்ளீர்கள். மற்ற அனைவரும் முக்தியில் போய் விடுவார்கள். இதை இறுதி தீர்ப்பு நேரம் என்று சொல்லப்படுகிறது. அனைவருடைய கணக்கு வழக்கும் முடிய போகிறது. விலங்குகளுக்கும் கணக்கு வழக்கு ஏற்படுகிறது அல்லவா? சில விலங்குகள் ராஜாக்களிடம் இருக்கிறது, அவைகளுக்கு எவ்வளவு பாலனை நடக்கிறது? பந்தய குதிரைகளுக்கு எவ்வளவு பாலனை நடக்கிறது? ஏனெனில் குதிரை வேகமாக ஓடினால் நிறைய வருமானம் கிடைக்கும். அந்த குதிரையை எஜமானன் மிகுந்த அன்பு செய்வார். இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இந்த ஓட்டப்பந்தயம் போன்றவை பிற்காலத்தில் ஆரம்பமானது. இது முற்றிலுமாக உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். உலகத்தின் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் மிகவும் கொஞ்சமாக மனிதர்கள் இருந்தார்கள். நாம் உலகத்தின் மீது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்படி ஆக முடியுமா முடியாதா என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். நாம் நிறைய பேருக்கு நன்மை செய்கின்றோமா? தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் இதில் உழைக்க வேண்டியிருக்கிறது. உலகத்தினர் தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கின்றனர். விநாசத்திற்கு என்னவெல்லாம் உருவாக்குகிறார்கள்? அணுகுண்டுகளை தயாரிக்கிறார்கள். அதன் மூலம் நெருப்பு வைக்கப்படும். வைக்கோல் போரில் குறைவான நேரம் பிடிக்குமா என்ன? தீயை அணைப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். நிறைய அணுகுண்டுகளை தயாரிக்கிறார்கள், அதில் விஷ வாயுக்களை நிரப்புகிறார்கள். காற்று அடிப்பதன் மூலமே அனைவரும் இறந்து போவார்கள். மரணம் முன்னால் இருக்கிறது.
ஆகையால் பாபா சொல்கிறார், ஆஸ்தி எடுக்க வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், உழையுங்கள். தொழில் போன்றவற்றில் அதிகம் போகாதீர்கள். எவ்வளவு சிந்தனையை செய்ய வேண்டியிருக்கிறது. பாபா இந்த தொழில் போன்றவற்றை விட்டுவிட்டார். அதாவது பிரம்ம பாபா இந்த தொழில் போன்றவற்றை விட்டுவிட்டார். இப்போது சீச்சி, உலகமாகும் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்களுடைய விகர்மங்கள் விலாசம் ஆகிவிடும் மற்றும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவீர்கள். மிக அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்த்ததுமே மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இது நம்முடைய குறிக்கோளாகும். புத்திகள் செய்து வந்தோம், ஆனால் நாம் இப்படி ஆக முடியும் என்பது முன்பு தெரிந்திருக்கவில்லை. பாபா வந்ததும் பூஜையை விட்டுவிட்டோம். பாபா விலாசம் மற்றும் சாவனையும் சாட்சாத்காரம் காட்டினார். நாம் உலகத்தினர் எஜமானராக கொண்டிருக்கிறோம். இவை அனைத்தும் அழிந்து போகும். ஆக நாம் ஏன் தந்தையை நினைவு செய்யக்கூடாது? உள்ளுக்குள் ஒரே ஒருவருடைய மகிமை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபா நீங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறீர்கள்! உள்ளுக்குள் ஒரே ஒருவருடைய மகிமையை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபா நீங்கள் எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறீர்கள்! நாம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர் ஒருவரே ஆவார். நாம் பக்தி மார்க்கத்தில் அவரை நினைவு செய்து வந்தோம். அவர் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர். ஆகையால் அவருடைய சித்திரமும் இருக்கிறது. அவர் வரவில்லை என்றால் பிறகு சித்திரம் ஏன் இருக்கிறது? சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். தந்தையின் புகழை என்னவென்று பாடுவீர்கள்? நீங்கள் தான் கிருஷ்ணர், நீங்கள் தான் வியாசர், நீங்கள் தான் இவர் அவர். ஆக இது நிந்தனையாகிவிட்டது. பாபாவுக்கு எவ்வளவு அபகாரம் செய்கிறார்கள்! பாபா சொல்கிறார், நாடகப்படி இவர்கள் அனைவரும் எனக்கு அபகாரம் செய்கிறார்கள். பிறகு நான் வந்து அனைவருக்கும் உபகாரம் செய்கின்றேன், அனைவருக்கும் சத்திரி கொடுக்கின்றேன். நான் புது உலகத்தை படைக்க வந்திருக்கின்றேன். இதுதான் வெற்றி தோல்விக்கான விளையாட்டாகும். 5000 வருடங்களில் உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இதில் சிறிது வித்தியாசம் ஏற்படாது. இந்த நாடகத்தின் ரகசியத்தை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. மனிதர்கள் நிறைய வழிகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவதை ஆகுவதற்கான வழி கிடைப்பதே இல்லை. மற்ற அனைத்தும் மனிதனுடைய வழியாகும். ஒவ்வொருவரும் தன்னுடைய புத்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இப்போது நீங்கள் வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. ஆத்மா தன் தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருக்கட்டும். உழைக்க வேண்டும். பக்தியில் கூட உழைக்கிறார்கள் அல்லவா? மிக சிரத்தியோடு பக்தி செய்கிறார்கள். அவர்கள் பக்தி செய்வது போல உங்களுடைய ஞானத்தின் உழைப்பாகும். பக்தியில் உழைப்பதில்லையா என்ன? குருக்கள் சொல்கிறார்கள், தினமும் 100 தடவை மாலை உருட்டுங்கள். பிறகு சென்று குகையில் அமர்ந்து விடுகிறார்கள். மாலை உருட்டி உருட்டி நேரம் ஆகிறது. அதிகத்திலும் அதிகமாக ராம் ராம் என்ற ஓசை எழுப்புகிறார்கள். இங்கேயோ நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். மிக அன்போடு நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு இனிமையும் இனிமையான பாபா! பாபா இதை மட்டும் சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் தெய்வீக குணத்தை தாரணை செய்யுங்கள். தான் செய்யும் போதுதான் மற்றவர்களுக்கு வழி சொல்வார்கள். தந்தையை போல இனிமையானவர் வேறு யாரும் இருக்க முடியாது. கல்பத்திற்கு பிறகு உங்களுக்கு இனிமையான பாபா கிடைத்திருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட பாபாவை ஏன் மறந்து விடுகிறீர்கள் என்பது தெரியவில்லை. பாபா சொர்க்கத்தை படைப்பவர். ஆக நீங்களும் கண்டிப்பாக சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறீர்கள். ஆனால் துரு நீங்களுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்யாமல் இருப்பதற்கு அப்படி என்ன காரணம் இருக்கிறது? காரணத்தை சொல்லுங்கள். தந்தையை நினைவு செய்ய கடினமாக இருக்கிறதா என்ன? நல்லது. இனிமையும் இனிமையான அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் தாரணைக்கான முக்கிய சதம். முதலாவது, சரீர நிர்வாகத்திற்காக கண்டிப்பாக காரியங்கள் செய்யுங்கள். ஆனால் அதிகமான சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். தந்தையை மறந்து போகும் அளவிற்கு தொழில் பற்றிய சிந்தனை செய்யக்கூடாது.
இரண்டாவது, அநேக மனிதர்களின் வழியை விட்டு விட்டு ஒரு தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். ஒரு தந்தையின் மகிமையை பாட வேண்டும். ஒரு தந்தையைத்தான் அன்பு செய்ய வேண்டும் மற்றும் அனைவரிடமிருந்து மோகத்தை நீக்க வேண்டும். இன்றைய வரலாறும் வைராக்கிய விருத்தி மூலம் பழைய சமஸ்காரங்களின் யுத்தத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகிறார். விளக்கம்: பழைய சமஸ்காரங்களின் காரணத்தால் சேவையில் அல்லது சம்பந்தம் தொடர்பில் தடை வருகிறது. சமஸ்காரம்தான் விதவிதமான ரூபத்தில் தன் பக்கம் இருக்கிறது. எங்கு ஏதாவது ஈர்ப்பு இருக்கிறதோ அங்கு வைராக்கியம் இருக்கவே முடியாது. துளி அளவும் சமஸ்காரம் அறிந்திருந்தால் தகுந்த நேரத்தில் அது வம்சம் என்ற ரூபத்தை எடுத்துவிடும், வசப்படுத்திவிடும். ஆகையால் ஞானம் நிறைந்தவராகி எல்லையற்ற வைராகி விருத்தியுடன் பழைய சமஸ்காரம் சம்பந்தம் பொருள்களின் யுத்தத்திலிருந்து முக்தி ஆகுங்கள். அப்போது பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஸ்லோகன்: மாயாவிடம் பயமற்றவர்களாக ஆகுங்கள் மற்றும் தங்களது சம்பந்தங்களில் பணிவானவர்களாக